அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ஆறாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். வரும் நவம்பர் 15 தேதி வரைக்கும் இந்த வக்ரமடைந்த சனி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறார், என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2-3-4 பாதங்கள், ஹஸ்தம் 1-2-3-4 பாதங்கள், சித்திரை 1-2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கால புருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியா பிறந்ததுனாலேயோ என்னமோ நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில ஃபேஸ் பண்றீங்க, படாத பாடுபடுறீங்க. குரு பகவான் 9 வந்து வாழ்க்கையில 12 ஒரு முறை மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 9 இடத்துல குரு வந்தும் நல்ல அமைப்பு இருந்தும் உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு, நிலவிக்கிட்டு இருக்கு. எந்த நொடி என்ன நடக்கும், எந்த நிமிஷம் எப்படி நடக்கும்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க கன்னிராசி அன்பர்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கும் சனி பகவானுக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பு. ஏன்னா உங்க 5 வீட்டு அதிபதி சனி பகவான் தான், உங்க 6 வீட்டு அதிபதி சனி பகவான் தான், உங்களுக்கு 8 வீட்டில் போய் நீச்சமாறதும் சனி பகவான் தான், உங்க குடும்பஸ்தானத்துல உச்சமாறதும் சனி பகவான் தான். சனி பகவான் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட கன்னிராசி அன்பர்களால கண்டே பிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா சனி பகவான் நல்லா இருக்கும் போதும் பிரச்சனை கொடுக்கறது கன்னிராசி அன்பர்களுக்கு தான். 7 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தாலும் அந்த 7.5 சனிக்குரிய பிரச்சனைகளை இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்க சில ராசிகள்ல கன்னிராசியும் ஒண்ணு. யார சொல்லி தவறுங்கிறத காட்டிலும் கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை சொல்லி மீளவே முடியாது. ஒரு 10 பணம் கையில தங்கறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ரொம்ப நாள் பழகிறாங்கன்னு யோசிக்க முடியாது, அதுல பிரச்சனை வந்துடும். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம்னா உடம்பு படுத்தும். நல்ல ஒரு ட்ரெஸ் போடணும்னா அதுல ஒரு பிரச்சனை. எதுல நம்ம கவனம் ஆர்வமா செலுத்துறோமோ அதுலலாம் பிரச்சனை வரும். எதை நம்ம வெறுக்கிறோமோ அது நம்மள தேடி வரும். என்னன்னே புரிஞ்சிக்கவே முடியாது கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் ஒரு அதிர்ஷ்டம் தரும் காலகட்டமா ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் இருக்க போதுங்கிறது தான் உண்மை. உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டோமாங்கிற இயக்கத்தோடையே செல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கும் காலம் சனி வக்ரகதி காலகட்டத்துல இருக்க போதுங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 5 தொடர்ச்சியா உங்களுக்கு யோக பலன்கள் சனி பகவானால கிடைக்க போது. உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடலாம் நீங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதகமான காலகட்டம். இது மாதிரி நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த காலகட்டத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா செட்டில் ஆகிடலாம். செட்டில் ஆகுறதுங்கிறது என்னன்னா உங்களுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்கும், அதை மாத்தவே முடியாது. ஆனா அந்த தலைவிதியை சாதகமா மாத்திக்கிறது தான் ஜாதகம்னு சொல்வாங்க. இந்த சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள்ங்கிறது ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் மிகுந்த நன்மையை தருது. தெளிவா சில விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா இந்த 5 உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமா இருக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு ஃபேவரா இருக்கார், ராகு கேதுவும் உங்களுக்கு ஃபேவரா உங்க சுயஜாதகத்துல இருக்கும் பட்சத்துல, உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்துல, சூப்பரா இருக்கும் பட்சத்துல அபரிவிதமான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, என்ன கர்மா இருந்தாலும் சரி, இந்த வழிமுறைகளை நீங்க தவறாம ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க மேஷம்ல இருந்து கடகம் வரைக்கும் என்ன லக்னமா இருந்தாலும் சரி, உங்க சுயஜாதகத்துல மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் என்ன லக்னமா இருந்தாலும் சரி, ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வலி வேதனைகளை என்னுடைய வலி வேதனைகளை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அரச மரத்து விநாயகருக்கு ஒரே ஒரு அருகம்புல், உதாரணத்துக்கு ஒரு அருகம்புல் சொல்றோம். உங்களால எந்த அளவுக்கு அருகம்புல் முடியுமோ அந்த அளவுக்கு அருகம்புள்ள சனிக்கிழமை தினங்கள்ல சாத்திட்டு வாங்க. இப்படி பண்ணும்போது சனி வக்ரகதி காலகட்டத்துல மிகவும் சந்தோஷமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், விருச்சக லக்னம் இந்த 4 லக்னக்காரங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தினங்கள்லையும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை பாற்றி வழிபட்டு பாருங்க. முக்கியமா இந்த வெற்றிலை மாலைங்கிறது உங்க மனசுல என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் சரி அது 100% வெற்றியோட நிறைவேறும்ங்கிறது தான் உண்மை. அடுத்து தனுச லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம் இந்த லக்னக்காரங்க, நீங்க கன்னிராசியா இருந்து தனுச லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்டாயம் செய்ய வேண்டியது பைரவர் வழிபாடு. ஒவ்வொரு சனிக்கிழமை தினங்கள்லையும் ராகு கால நேரமா இருந்தாலும் சரி, யமகாண்ட நேரமா இருந்தாலும் சரி,
பைரவர் வழிபாடு செய்யும் பட்சத்துல உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். இந்த மூன்று விஷயங்களையும் கண்டிப்பா செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி கன்னிராசி அன்பர்கள் என்ன லக்னமா இருந்தாலும் சரி பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ புது பலன்கள் ரொம்ப முக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பா இந்த சனி வக்ரகதி காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம். அவசியம் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்தை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாம திருமண பாக்கியமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கார். இந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாத கணக்கில் ஆகியும் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு எடுபடாம இருந்தது இல்லையா, இந்த சனி வக்கரமாகும் போது நீங்க திரும்ப இன்னொரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பெண் பார்க்கும் படலம் அல்லது மாப்பிள்ளை பார்க்கும் படலம் சாதகமா முடியும் இந்த காலகட்டத்துல. உங்க அரசாங்கத் துறையிலேயோ அல்லது இதர துறைகள்லயோ எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் சோர்வா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு முறை முயற்சி செஞ்சும் காதலில் தோல்வி அடையறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தருணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக போராடுறீங்க, உங்க ரெசியம் கூட யாரும் வாங்கல, ஓகே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் பாத்துக்கலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னா கூட, இந்த காலகட்டத்துல உங்க நண்பர்கள் மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்க நிறைய பேர் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில பொன்னான தருணம், ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துருச்சுங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா நீங்க நம்பலாம். ஒரு சிலருக்கு வீட்டுல மறைமுக பிரச்சனை, வீட்டுல சொல்ல முடியாத சில மன வருத்தங்கள், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட தேவையில்லாத சில சஞ்சலங்கள், மூன்றாம் நபர்களுடைய தலையீடு, காதல் இல்லாம கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம சில பண மோசடிகளில் மாட்டிக்கிறது, நில விவகாரங்கள், கோர்ட் கேஸ், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் ஏறாத கன்னிராசி அன்பர்கள் கூட போலீஸ் ஸ்டேஷன் ஏற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புகள் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டிருந்தாலும் சரி, இன்னும் சில பாதிப்புகளை வெளிப்படையா சொல்ல முடியல, கவலைப்படாதீங்க. நீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் முழுவதுமா விடுபடவும், உங்க குழந்தைகள், உங்க தகப்பனார் அல்லது உங்க தாய், உங்க குரு இவங்களை நீங்க மதிக்காம செய்த சில சிறு சிறு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு விமோச்சனம், நல்ல பிராயச்சித்தம், இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம். இந்த நேரத்துல நீங்க எது செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு மும்மடங்கு சந்தோஷத்தையும் குலதெய்வ அருளையும் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நீங்க வெளிநாட்டு பயணம் போகணும், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்க வேலை வாய்ப்பு, வியாபாரம், தொழில் மற்றும் நண்பர்கள் கிட்ட இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் கூட இந்த வக்ரகதி காலகட்டத்துல, சனி பகவானுடைய வக்ரகதி காலகட்டத்துல சுமூகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்ல நேரம் எனக்கு வருமா, நல்ல நேரம் வருதோ இல்லையோ ஆனா வாழ்க்கையில குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிட்டு நாங்க படுற பாடு, அதுலயும் கடந்த 1.5 ஆண்டுகளா ரொம்பவே அனுபவிச்சிட்டோம். எங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு நாங்க பிரச்சனைகளை அனுபவிப்போமான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுமே கழுகுமலை, அதாவது திருக்கழுங்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயம் சென்று வணங்கி வாங்க. கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க அவசியம் நேரடியா போய் கோவில்ல சுவாமியை வணங்கிட்டு வாங்க. போக முடியாதவங்க போட்டோவையாவது டவுன்லோட் பண்ணி வீட்டுல இருந்தே வணங்கி பாருங்க. கண்டிப்பா இந்த வேதகிரீஸ்வரர் மாதிரி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வம் வேற இருக்க முடியாது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடந்தது இந்த வேதகிரீஸ்வரர் ஆலயம் சென்று வந்ததுக்கு பிறகு. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் இது. உங்களுக்கு எந்த கிரகங்கள் சுயஜாதகத்துல சரியில்லைனாலும் பரவாயில்ல, அவசியம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில ஏற்படும். அதே மாதிரி உங்க இருப்பிடம், வீடு என்ன திசையில இருக்கு, நீங்க இருக்கும் வீட்டில் என்ன பிரச்சனை, இல்ல பொருளாதாரத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்க சுயஜாதகத்தை பொறுத்து ஒரு சில எக்ஸ்ட்ரா பரிகாரங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் இடத்துலயே நல்ல செழிப்பாவும் நிம்மதியாவும் இருக்கலாம். இன்னொன்னு, என்னைக்குமே கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அன்பா உண்மையா இருக்கீங்கிறதுக்காக அடுத்தவங்களும் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில தோல்விதான் மிஞ்சும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.